equivalent fraction na enna paatha adutha nama paakapodrathu types of fraction okay fraction la enna type nariya types irukku alla onnu onna nama ipa paakaporom first actually type of fractions sonnona neenga oru vishayatha vandu clear ah irukkom see fraction la vandu two different types i mean categories ah type ah irukkom first category என்னன்னா ஒரே ஒரு fraction கொடுத்துட்டு என்ன type-னு கேட்டாங்கன்னா நம்மளால ஈஸியா சொல்ல முடியும் so when one fraction is given அதாவது ஒரே ஒரு fraction தான் கொடுத்திருக்காங்க என்ன type-னு கேட்டாங்கன்னா three different categories கீழ அது வரதுக்கு chances இருக்கு first one proper fraction proper fraction சொல்லும்போது நான் சொன்னே இல்லையா fraction-ல வந்து numerator denominator இருக்கும்னு இல்லையா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபிராக்ஷன் இங்க நியூமரேட்டருக்கு பை டினோமினேட்டர் நான் இப்படி டிபிக் பண்ணனா இன் கேஸ் உங்களோட டினோமினேட்டர் கிரேட்டர் தென் நியூமரேட்டர் அதாவது கீழ இருக்க நம்பர் வந்து மேல இருக்கதை விட ಜಾஸ்தியா இருந்துச்சுனா அது ப்ராப்பர் ஃபிராக்ஷன் சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் 2/3 சொல்லலாம் 7/12 சொல்லலாம் 4/16 இங்க வந்து ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ல டினோமினேட்டர் கிரேட்டர் தென் நியூமரேட்டர் பார்த்தோம் சோ இங்க ஆப்வியஸா என்ன ஆகும் நியூமரேட்டர் டினோமினேட்டர் இருந்துச்சுனா நிச்சயமா டினோமினேட்டர் இஸ் லெஸ் தென் நியூமரேட்டர் அப்ப மேல இருக்க நம்பர் ஜாஸ்தியா இருக்கு கீழ இருக்க நம்பர் கம்மியா இருக்குன்னு அர்த்தம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இதையே ரிவர்ஸ் பண்ணி எழுதுறேனே 3/2 12/7 16/4 இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களோட நியூமரேட்டர்ஸ் இருக்கு இல்லையா அது எல்லாமே டினோமினேட்டர் விட ஜாஸ்தியா இருக்கு சோ இந்த டைப் ஆஃப் ஃபிராக்ஷன் இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் ஓகே மூணுன்னு சொன்னோம் ரெண்டு படிச்சிட்டோம் மூணாவது என்ன டைப்பா இருக்கும் மூணாவது டைப் கொஞ்சம் டிஃபரெண்டான டைப் தான் கொஞ்சம் நல்லா கவனிங்க இந்த ப்ராப்பர் இம்ப்ராப்பர் ரெண்டு தீம் லைக் சேர்த்த மாதிரி தாங்க நம்மளோட மூணாவது டைப் So third type of fraction is mixed fraction. Mixed fraction, mixed அப்படின்னு சொல்லும் போது ஒன்றும் இல்லைங்க அந்த ஃப்ராக்ஷன் என்ன ஆகும்னா நம்மள ஒரு ஹோல் நம்பர் இருக்கும் ஹோல் நம்பர் பார்ட் இருக்கும் அண்ட் ஒரு ஃப்ராக்ஷனல் பார்ட் இருக்கும் இந்த மாதிரி ஃபார்ம்ல இருக்கிறது தான் அந்த மிக்ஸ்ட் ஃப்ராக்ஷன் ஓகே நீங்கள் கேட்கலாம் எப்படி இந்த ரெண்டுத்தோட ப்ராப்பர்ட்டிஸ் அங்கே சேர்ந்துச்சுன்னு ஒன்றும் இல்லை இந்த ஃப்ராக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா அது நிச்சயமாக ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக தான் இருக்கும் பட் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தான் ஆக்சுவலாக மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியும் எப்படின்னு கேட்குறீங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 12/7 எடுத்துக்கோங்களேன் 12/7 ஓகேவா ஸோ நம்ம இதை டிவைட் பண்ணும்போது 7 1 7 ரிமைண்டர் 5 இப்படி வரும் இல்லையா இப்போ நான் இந்த 12/7 இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருந்தேன் எப்படின்னா நான் டிவைட் பண்ணி வந்த கோஷன்ட்டை ஹோல் நம்பர் இங்கே இருக்க ஹோல் நம்பர் வந்து கோஷன்ட்டு நியூமரேட்டர் வந்து கொடுத்துருக்கார் ஐ மீன் நம்மளுக்கு படிச்சிருக்க ரிமைண்டர் பை வெரி சேம் 7 அதாவது டிவைசர் சேமாக தான் இருக்கும் என்னோட ஹோல் நம்பர் பார்ட் வந்து கோஷன் பார்ட்டு அண்ட் ஆல்சோ ரிமைண்டர் தான் எனக்கு நியூமரேட்டராக வரும் ஸோ என்ன ஒரு ஃபேண்டசின்னா நம்மளுக்கு வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அவங்களுக்கு இந்த ஃப்ராக்ஷனில் வந்துடும் அண்ட் ஆல்சோ இதுக்கும் இதுக்கும் இருக்கிற ரிலேஷன் என்னென்னா இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக என்னால் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்ற முடியும் அண்ட் அட் த சேம் டைம் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனே என்னால் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்ற முடியும் இப்போ பாருங்க 12/7 சொல்லும் போது எனக்கு டிவைட் பண்ணி 1/5/7 வந்துச்சு இந்த 1/5/7 நான் இன்கேஸ் திருப்பி ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றுறேன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிம்பிள் டினோமினேட்டர் அதையே போட்டுருவேன் ஓகேவா இதையும் ஹோல் நம்பரையும் டினாமினேட்டரும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரோட 5 ஆட் பண்ணிடுங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் என்னன்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரோட 5 நீங்கள் மல்டி ஆட் பண்ணணும் ஸோ என்ன ஆகும் 1 7 7 7 + 5 12/7 ஸோ பார்த்தீங்களா ஒரே ஆன்சர் வந்துச்சு அவ்வளோதாங்க மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் அண்ட் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் ஸோ நம்ம இப்போ வந்து ஒரே ஃப்ராக்ஷன் கொடுக்கும் போது மூணு டைப்ஸாக கேட்டகரைஸ் பண்ணலாம் ஒன்று ப்ராப்பர் இம்ப்ராப்பர் மிக்ஸ்ட் ஓகேவா
proper fractions சொல்லும் போது denominator numerator விட ஜாஸ்தியா இருக்கும் அதாவது கீழே இருக்க நம்பர் வந்து மேல இருக்க நம்பரை விட ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா அது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் ஸோ இம்ப்ராப்பர் சொல்லும் போது அப்படியே உள்டா மேல இருக்க நம்பர் ஜாஸ்தியா இருக்கும் கீழே இருக்கிறது குட்டி நம்பரா தான் இருக்கும் ஸோ டினாமினேட்டர் இஸ் லெஸ் தேன் த நியூமரேட்டர் அப்படின்னா இம்ப்ராப்பர் அண்ட் மிக்ஸ்ட் ஃப்ராக்ஷன் சொல்லும் போது அ ஃப்ராக்ஷன் ஆஃப் த ஃபார்ம் டபிள்யூ என் பை டி டபிள்யூன்றது ஒரு ஹோல் நம்பர்னு வச்சுக்கோங்க என் பை டின்றது ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்னு வர ஃப்ராக்ஷன் பேர் தாங்க மிக்ஸ்ட் ஃப்ராக்ஷன் இப்போ பார்த்தீங்கன்னா மிக்ஸ்ட் ஃப்ராக்ஷன் வந்து ஆக்சுவலாக இம்ப்ராப்பரை வந்து மிக்ஸ்டாக மாற்றலாம் மிக்ஸ்ட் ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பராக மாற்றலாம் எப்படி மாற்றலாம் நார்மல் டிவிஷன் நம்ம பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி பண்ணி வர கோஷன்ட்டு தான் உங்களுக்கு ஹோல் நம்பர் ரிமைண்டரை இந்த நியூமரேட்டர் எழுதுவீங்க அந்த டிவைஸரை கீழே எழுதுவீங்க அவ்வளோதான் ஸோ சிம்பிள் ஓகேவா இல்லை எனக்கு வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பருக்கு மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை எடுத்துக்கோங்க ஹோல் டினாமினேட்டர் அதே டினாமினேட்டர் தான் அதை நீங்கள் சேஞ்சே பண்ணுறதுக்கு தேவையில்லை ஹோல் நம்பர் எடுத்து பார்த்தீங்களா இங்கே கோஷண்ட்டாக வந்த நம்பர் அந்த நம்பர் இன்டூ செவன் பண்ணுங்க அதாவது டினாமினேட்டர் பண்ணுங்க ப்ளஸ் த நியூமரேட்டர் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கஷ்டம் இதுதாங்க த்ரீ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன் வென் ஓன்லி ஒன் நம்பர் இஸ் கிவன் ஸோ ஒரு நம்பர் கொடுக்கும் போது அது வந்து இந்த மூணு கேட்டகரிஸ் அதாவது ப்ராப்பர் இம்ப்ராப்பர் அண்ட் மிக்ஸ் ஃப்ராக்ஷன் இந்த மூணு கேட்டகரிஸ்க்குள்ளே தான் வரும்னு சொன்னேன் இல்லையா அடுத்து இப்போ நம்மளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு இல்லை அதுக்கு மேலே ஃப்ராக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க அது வந்து ரெண்டு கேட்டகரிஸாக நம்மளால் பிரிக்க முடியும் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லைக் ஃப்ராக்ஷன் சொல்லலாம் ஓகேவா அடுத்து வந்து அன்லைக் ஃப்ராக்ஷன் சொல்லலாம் ஸோ லைக் ஃப்ராக்ஷன் அன்லைக் ஃப்ராக்ஷன் நம்ம வந்து ஃப்ராக்ஷனில் பாருங்களேன் ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து ஒன்று வந்து ஒன்று இருந்துச்சுன்னா அதோட ஆப்போசிட்டை வந்து என்னமோ இங்கிலீஷ் மாதிரி படிச்சிருக்கோம் சில் ஆன்டனம்ஸ் மாதிரி படிச்சுட்ருக்கோம் ஒன்றும் இல்லைங்க லைக் ஃப்ராக்ஷன் அண்ட் அன்லைக் ஃப்ராக்ஷன் சொல்லும் போது இப்போ நம்மளுக்கு ரெண்டு ஃப்ராக்ஷன் டிஃப்ரெண்ட் ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அது வந்து நம்ம வந்து ஒன்று லைக்குன்னு சொல்லணும் இல்லை அன்லைக்குன்னு சொல்லணும் ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கம்பேரிசன் அடிஷன் சப்ராக்ஷன் அதெல்லாம் பண்ண முடியும் ஓகேவா இன் கேஸ் இதை நான் லைக் ஃப்ராக்ஷன் சொல்கிறேன் கொடுத்துருக்க ரெண்டு ஃப்ராக்ஷன் லைக் ஃப்ராக்ஷன் சொன்னேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 2/3, 5/3 அப்படின்னு இருக்கு இந்த ரெண்டு ஃப்ராக்ஷனையும் நான் கம்பேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக அது லைக்கா அன்லைக்கான்னு பார்த்தா இது லைக் ஃப்ராக்ஷன் ஏன்னு தெரியுமா ஒன்றும் இல்லை டினாமினேட்டர் சேமாக இருந்தால் லைக் ஃப்ராக்ஷன் ஸோ லைக்குன்றது டினாமினேட்டர் சேமாக இருந்தால் தே ஆர் லைக் ஃப்ராக்ஷன் நியூமரேட்டர் பற்றி நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை ஓகேவா அதுவே அன்லைக் ஃப்ராக்ஷன் சொல்லும் போது ஃபார் எக்ஸாம்பிள் 2/3, 4/7 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு ஃப்ராக்ஷனோட டினாமினேட்டர் சேமா இல்லை இல்லையா ஸோ ரெண்டு ஃப்ராக்ஷனோட டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போது அதை நம்ம அன்லைக் ஃப்ராக்ஷன் சொல்லிடுவோம் ஸோ லைக் அன்லைக் ஃப்ராக்ஷன் எங்கெல்லாம் யூஸ் ஆகும்னா நம்ம ஆட் ஆர் சப்ராக்ட் பண்ணும்போது நிச்சயமாக யூஸ் ஆகும் அண்ட் ஆல்சோ ரெண்டு ஃப்ராக்ஷனை கம்பேர் பண்ணும்போது அதாவது எது கிரேட்டர் எது லெஸ்ஸர்னு அந்த கம்பேரிசன் அசனிங் ஆர்டர் டிசைனிங் ஆர்டர் இது மாதிரி கேசஸ்க்கெல்லாம் லைக் அண்ட் அன்லைக் கண்டுபிடிச்சா தாங்க நம்மளால் பண்ண முடியும் ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் லைக் அப்படின்னா டினாமினேட்டர் சேம் அன்லைக்னா டினாமினேட்டர்ஸ் டிஃப்ரெண்ட் ஸோ நம்ம டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன் கீழே வந்து ஒரு ஃப்ராக்ஷன் கொடுத்துருந்தா அது இதை ப்ராப்பர் இல்லை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இல்லை மிக்ஸ் ஃப்ராக்ஷனில் வரும்னு பார்த்தோம் அண்ட் ஆல்சோ இல்லை ஒன்று இல்லை ரெண்டு இல்லை அதுக்கும் மேலே ஃப்ராக்ஷன் கொடுக்கும் போது எய்தர் லைக் ஃப்ராக்ஷன் ஆர் அன்லைக் ஃப்ராக்ஷன் வந்தது வரும்னு பார்த்தோம் ஓகே ஃபைன் இப்போ அதர் டைப் ஆஃப் ஃப்ராக்ஷன் அதர் த்ரீ டைப்ஸ் இருக்குது என்னென்னு பார்ப்போம் யூனிட் ஃப்ராக்ஷன் யூனிட் ஃப்ராக்ஷன் யூனிட்னாலே ஒன்றுன்னு அர்த்தவங்க ஸோ யூனிட் ஃப்ராக்ஷன் சொல்லும் போது எப்போல்லாம் உங்களோட நியூமரேட்டர் ஒன்றுன்னு இருக்கோ அப்போல்லாம் அதை யூனிட் ஃப்ராக்ஷன் சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் 1/10 சொல்லலாம் 1/19 சொல்லலாம் 1/13 சொல்லலாம் இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் எல்லாத்துலேயுமே ஒன்றுன்னு இருக்கிறதுனால இந்த டைப் ஆஃப் ஃப்ராக்ஷனை யூனிட் ஃப்ராக்ஷன் சொல்லுவோம் ஓகேவா நெக்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா டெசிமல் ஃப்ராக்ஷன் டெசிமல் ஃப்ராக்ஷன் ஸோ சிம்பிள் ஒன்றும் இல்லை உங்கள் ஃப்ராக்ஷனோட டினாமினேட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து எய்தர் 10 இல்லை 100 இல்லை 1000 இந்த மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் மல்டிபிள்ஸ் சொல்ல முடியாது லைக் 10, 100, 1000, 10,000, 1,00,000 அது மாதிரி போயிட்டே இருக்கும் இல்லையா அது வந்து டினாமினேட்டர்ஸில் வந்துச்சுன்னா தென் யூ கேன் கால் இட் ஆஸ் அ டெசிமல் ஃப்ராக்ஷன் எக்ஸாம்பிள் 5/100 சொல்லலாம் 29/1,000 சொல்லலாம்
13/10 சொல்லலாம் இது மாதிரி நம்பர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா உங்களோட டெனோமினேட்டர்ஸ்ல 10, 100, 1000 அந்த மாதிரி இருக்கு இல்லையா ஸோ இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ஸ்லாம் வந்து டெசிமல் ஃப்ராக்ஷன்ஸ் சொல்லுவாங்க அண்ட் ஆல்சோ இதோட ஆப்போசிட் தானே இந்த வல்கர் ஃப்ராக்ஷன்ஸ் வல்கர் ஃப்ராக்ஷனாக எந்த ஃப்ராக்ஷனில் டெனாமினேட்டரில் 10, 100, 1000 அப்படின்னு இல்லையோ அது எல்லாமே வல்கர் ஃப்ராக்ஷன் கீழே வரும் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பாருங்களேன் 1/19 சொன்னோம்ல அண்ட் டெனாமினேட்டர் 10 கிடையாது 10, 100, 1000 இல்லை ஸோ இது ஒன் வல்கர் ஃப்ராக்ஷன் 1/13 46/22 இது மாதிரி ஓகேவா ஸோ ஒரு ஃப்ராக்ஷனில் வந்து டினாமினேட்டர்ஸ் 10, 100, 1000 அப்படி இருந்துச்சுன்னா அது டெசிமல் ஃப்ராக்ஷன் அப்படி இல்லைன்னா அது வர்க்கர் ஃப்ராக்ஷன் அண்ட் ஆல்சோ உங்கள் ஃப்ராக்ஷனில் நியூமரேட்டர்ஸ் எல்லாமே 1 இருந்துச்சுன்னா அந்த ஃப்ராக்ஷனை யூனிட் ஃப்ராக்ஷனுன்னு சொல்லுவோம்